விரிவாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் ஐடின் துரித செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஜேட்லி கடந்த 24ஆம் தேதி காலமானார். அப்போது பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்ததால் நேரில் அஞ்சலி செலுத்த இயலவில்லை. ஜேட்லியின் குடும்பத்தினரும் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு திரும்புமாறு கேட்டுக் கொண்டனர். இந்நிலையில் நேற்றிரவு பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இந்தியா திரும்பினார். இதையடுத்து இன்று காலையில் அருண்ஜேட்லியின் இல்லத்திற்கு சென்ற அவர் ஜேட்லியின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஜேட்லியின் மனைவி, மகன் ரோகன், மகள் சோனாலி ஆகியோருக்கு பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்தார். உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் வென்ற பி வி சிந்து பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சுவிட்சர்லாந்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் தங்கம் வென்று நாடு திரும்பிய பி வி சிந்து பிரதமரை சந்தித்தார். பி வி சிந்துவின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்து கூறிய பிரதமர் சந்திப்பு தொடர்பான படங்களை டுவிட்டரில் பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முன்னதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவையும் சந்தித்து சிந்து வாழ்த்து பெற்றார். அப்போது அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் அதிவேகமாக சென்ற லாரி, டெம்போ மற்றும் வேன் ஆகிய வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். ஷாஜகான்பூர் பகுதியில் லாரி ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்ற டெம்போ மற்றும் வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் பயணம் செய்த 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து அறிந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உரிய மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பொதுமக்கள் இருவரை சுட்டுக் கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது முதல் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் இதுவரை உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புல்வாமா மாவட்டத்தில் குஜ்ஜார் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவரை ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றதாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் உள்ள தனது சொந்த தொகுதியான வயநாட்டுக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பயணம் மேற்கொண்டார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண முகாமுக்கு சென்ற அவர் அங்கிருந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் தான் கேரளாவின் முதலமைச்சர் கிடையாது என்றார். மேலும் மத்தியிலோ மாநிலத்திலோ தாங்கள் ஆட்சியில் இல்லை என்பதை குறிப்பிட்ட அவர் ஆனாலும் தொகுதி மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது தனது கடமை என்றும் கூறினார். கர்நாடக சட்டப்பேரவையில் ஆபாச படம் பார்த்ததாக சர்ச்சையில் சிக்கியவர் தற்போது அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சராக்கப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் துணை முதலமைச்சர்களாக கோவிந்த் மக்தப்பா கரஜோல், அஸ்வத் நாராயணன் மற்றும் லக்ஷ்மண் சாவடி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் லக்ஷ்மண் சாவடி எம்எல்ஏவாக இருந்தபோது சட்டப்பேரவைக்குள் ஆபாச படம் பார்த்ததாக சர்ச்சையில் சிக்கினார். அவருடன் ஆபாச படம் பார்த்ததாக புகார் கூறப்பட்ட அப்போதைய அமைச்சர்கள் இருவர் அரசியலில் இருந்தே ஒதுங்கிவிட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள லக்ஷ்மண் சாவடி தான் எந்த பதவியையும் கேட்கவில்லை என்றும் மூத்த தலைவர்களே தனக்கு பதவி கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்திற்கு மேலும் 4 தலைநகரங்களை உருவாக்க அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உருவாக்கிய அமராவதி அலுவலக தலைநகராக மட்டுமே செயல்படும் என தெரிகிறது. அமராவதி நீங்களாக விஜயநகரம், காக்கிநாடா, கடப்பா மற்றும் குண்டூர் ஆகிய 4 நகரங்களை தலைநகரங்களாக அறிவிக்க திட்டமிட்டுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தபோது இதுகுறித்து விளக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருப்பதியில் உள்ள தேவஸ்தான கருவூலத்தில் இருந்து வெள்ளி கிரீடம், ஆபரணங்கள் காணாமல் போனதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக ஆந்திர மாநில செய்தி தொடர்பாளர் பானு பிரகாஷ் ரெட்டி, தேவஸ்தான கருவூலத்தில் இருந்து 5 கிலோ 400 கிராம் எடையுள்ள வெள்ளி கிரீடம், 2 தங்க மோதிரங்கள், 2 தங்க நெக்லஸ்கள் காணாமல் போய்விட்டதாகவும், கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஆய்வில் ஆபரணங்கள் காணாமல் போனதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாகவும் கூறினார். மேலும் உண்மையை வெளியில் கூற தயங்கிய அதிகாரிகள் காணாமல் போன ஆபரணங்களின் மதிப்பு 736,000 ரூபாய் என மதிப்பீடு செய்து உதவி நிர்வாக அதிகாரி ஸ்ரீனிவாசலு ஊதியத்தில் ரகசியமாக பிடித்தம் செய்து வருகின்றனர் என்று கூறிய அவர் கருவூலத்தில் உள்ள ஆபரணங்கள் தொடர்பாக தேவஸ்தானம் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நிகழ்வு குறித்த விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. அதில் துப்பாக்கிச்சூடு தொடர்பாகவும் அதில் அதிகாரிகளின் தொடர்பு குறித்தும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையிடம் இருந்த 207 வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறியுள்ள சிபிஐ, சிசிடிவி பதிவுகள் தடயவியல் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கலவரத்தில் காவல் அதிகாரிகளின் பங்கு, வருவாய்த்துறை அதிகாரிகளின் பங்கு, போராட்டக்காரர்களின் பங்கு குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக சிபிஐ கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி 16ஆம் தேதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணைய அறிக்கை பிற்பகலில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் வரும் 29ஆம் தேதி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குவதை முன்னிட்டு 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக 6 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர் குழு சோதனை நடத்துகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 600 சிசிடிவி கேமராக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை ராணுவ குடியிருப்பில் மேலதிகாரியை சுட்டுக் கொன்றுவிட்டு சக ராணுவ வீரர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரத்தில் செயல்பட்டு வரும் ராணுவ குடியிருப்பில் உத்தரகாண்டைச் சேர்ந்த பிரவீன்குமார் ஜோஷி என்பவர் ஹவல்தாராக பணியாற்றி வந்தார். அவருக்கு கீழ் பணியாற்றிய பஞ்சாபைச் சேர்ந்த ஜக்ஷீத் சிங் என்பவர் சரியாக பணிபுரியாததால் அவருக்கு பிரவீன்குமார் ஜோஷி தண்டனை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜக்ஷீத் சிங் தனது மேலதிகாரி பிரவீன்குமாரை சுட்டுக் கொண்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். துப்பாக்கி சத்தம் கேட்டு அங்கு வந்த சக ராணுவ வீரர்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரது சடலங்களை மீட்டு நந்தம்பாக்கம் ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டெல்லியில் உள்ள ஃபெரோஷா கோட்லா கிரிக்கெட் மைதானம் அருண்ஜேட்லி மைதானம் என்று அழைக்கப்படும் என்று டெல்லி கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. உடல்நலக்குறைவால் கடந்த 24ஆம் தேதி காலமான அருண்ஜேட்லி 1999 முதல் 2013 வரை டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்தார். அவர் நினைவாக ஃபெரோஷா கோட்லா கிரிக்கெட் மைதானத்திற்கு அருண்ஜேட்லி மைதானம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வைகை மற்றும் முல்லை பெரியாறு அணைகளில் இருந்து வரும் 29ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக பாசன பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வந்த கோரிக்கைகளை ஏற்று வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 900 கன அடி வீதம் 45 நாட்களுக்கு முழுமையாகவும் 75 நாட்களுக்கு முறை வைத்தும் தண்ணீர் திறக்க ஆணையிட்டுள்ளார். அதேபோல் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போக சாகுபடிக்கும் தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்காகவும் பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வரும் 29ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு வினாடிக்கு 300 கன அடி வீதம் பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடுமாறு எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் புதிதாக நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலையின் பாதுகாப்புக்காக நிரந்தர இரும்பு கம்பியால் கூண்டு அமைக்கப்பட்டதோடு தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. வேதாரண்யத்தில் நேற்று முன்தினம் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக காவல் நிலையம் எதிரே நின்றிருந்த ஒரு காருக்கு தீ வைக்கப்பட்டது. மேலும் அங்கிருந்த அம்பேத்கர் சிலையும் உடைக்கப்பட்டது. இதனால் வேதாரண்யத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியதால் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் நேற்று காலை அரசு சார்பில் புதிய அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டதுடன் மோதலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இன்று வேதாரண்யத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. கடைகள், அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயங்க தொடங்கியுள்ளன. வேதாரண்யம் கலவரம் தொடர்பாக போலீசார் ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இது வந்து ஒரு 2 குழுக்களுக்குள் ஏற்பட்ட ஒரு முன்விரோத பிரச்சனையாகத்தான் அதிகாரிகள் சொல்றாங்க. நான் சேகரித்த தகவல்களும் சொல்லுது. ஆனால் இது வந்து இன்றைக்கு சமுதாய ரீதியான பிரச்சனையாக மாற்றப்படுது. இதில் என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பாக சமமானவர்கள். அந்த அடிப்படையில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய காவல்துறைக்கு, தமிழக அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உறுதியளித்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் மின்சார பேருந்து சோதனை முறை சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று துவங்கி வைத்தார். இந்நிலையில் பல்லவ நிலத்தில் மின்சார பேருந்தின் சோதனை ஓட்டத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் 2வது மின்சார பேருந்தின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் பேருந்திலேறி சிறிது தூரம் பயணித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், தீபாவளி பண்டிகையின் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்
ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அத்தமெல்லாம் போடுகிறி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 1093 கோடி ரூபாய் நிதிகளை அறிக்கையில் ஒதுக்கியிருந்தார்கள். அதற்கு உண்டான அனுமதி கிடைத்திருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு வந்தவுடன் அது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 25% அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 1238 இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது 1531 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 70% பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயரவில்லை. மாணவர்களே இல்லாத பள்ளிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 33 இருந்த நிலையில் இந்த ஆண்டு 50 உயர்ந்துள்ளது. விருதுநகர், கரூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் தலா 3 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லை. இதேபோன்று நீலகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் தலா 4 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பேருந்துகளில் வெளியூர்களுக்கு செல்வதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. வருகின்ற அக்டோபர் 27 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதற்காக வெளியூர்களில் வசிப்போர், வேலை செய்வோர் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வர். தொலைதூர அரசு விரைவு பேருந்துகளில் 60 முன்பு முன்பதிவு செய்ய முடியும் என்பதால் தீபாவளி பண்டிகைக்கான முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. அதன்படி குளிர்சாதன பேருந்து, படுக்கை மற்றும் இருக்கை வசதி கொண்ட பேருந்துகளுக்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது. www.tnstc.in மற்றும் www.redbus.in மற்றும் www.paytm.com என்ற இணையதளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தீபாவளி சிறப்பு பேருந்துகள், தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி முத்தமிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டிற்கு வந்திருந்த அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, கனடா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை வரவேற்ற மெலானியா கன்னத்தில் முத்தமிட்டார். இதை அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்தனர். இந்த புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் 8:00 இன்று செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து காலத்தின் குரல் விவாதத்தை வழங்குவதற்காக திரு குணசேகரன் இணைந்திருக்கிறார். 176,000 கொடுத்தது.